எல்லாமே நல்லா இருந்தது. இப்ப நான் வழக்கமா என்னை கூப்பிட்டா ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன நல்ல காரியம் பண்றேன், அது ப்ரொடியூசர் கொடுக்கற பணம், எனக்கு கொடுக்கற பணம். இப்போ அதுல போன முறை செஞ்சின்னு ஒரு படம் ஆடியோ ஃபங்க்ஷன், அந்த ப்ரொடியூசர் ஒரு 5000 ரூபாய் எனக்கு கொடுத்தாரு. அது கூட நான் சொந்த பணத்தை போட்டு ஒரு 3-4 குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு பணம் கொடுத்தேன். அத அன்னைக்கு அந்த படத்தை வாழ்த்த மலேசியாவில இருந்து ஒரு டாக்டர் அழகா தமிழ் பேசினார், இங்க தமிழ்நாட்டு ஆட்களை விட நல்லா பேசினார். அவரு அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு, ஓ கல்விக்கு நிதி கொடுக்கறீங்களா ஆடியோ ஃபங்க்ஷன்ல அப்படின்னு கோட்டு உள்ள பாய்க்கு விட்டாருங்க. 7-2000 நோட்டு இருந்தது. அப்படியே நாங்க இப்ப இருக்குது பாக்கெட்ல, இந்த 14,000 வச்சு நீங்க அடுத்து யாராவது குழந்தைங்க கொடுங்க அப்படின்னு. இந்த வள்ளல் பெருமான் இப்ப மலேசியாவுக்கு போயிட்டாரு, அவர் அங்க இருக்காரு. அவரை நான் இங்கிருந்து கைகூப்பி வணங்குறேன். தர்ம குணம் படைத்தவராங்க, நிறைய நல்ல காரியம் பண்ணாரு. அதை பார்த்தாரு. இப்ப அந்த பணம் இந்த ப்ரொடியூசர் கொடுத்த ஒரு 5,000 ரூபாய் மொத்தம் சேர்த்து இந்த 7 குழந்தைகள் ஆளுக்கு 3,000 ரூபாய் அது எனக்கு கொடுத்த பணம். பட் அதை நான் வச்சுக்க மாட்டேன், வச்சுக்கிறது இல்லை. இந்த ப்ரொடியூசருக்கு புண்ணியம் கிடைக்கணும், அந்த புண்ணியத்தின் மூலமா இந்த படமும் நல்லா ஓடணும். அதனால இப்படி ஒவ்வொரு இசை மேடை இசை வெளியிட்ட மேடையும் நான் புண்ணிய மேடையாக தர்மமிக்க மேடையாக்குறேன். நான் மற்றவங்களை பத்தி எதையும் சொல்ல விரும்பல. இந்த குழந்தைகளுக்கு உங்கள் சார்பிலே, ப்ரொடியூசர் சார்பிலே இந்த பணத்தை கொடுக்க விரும்புகிறேன். ப்ரொடியூசர் தம்பி ப்ரொடியூசர் வரலையா? சரி பரவாயில்ல. நீங்க டைரக்டர் சந்துரு முருகானந்தம், சந்துரு டைரக்டர் ப்ரொடியூசர் சார்பில் சுபா, இதுக்கு ஒரு முக்கியமாக என்னை கூப்பிட்டது சுபா, ஆர்டிஸ்ட் ஹீரோ பண்ணியிருக்காங்க. அதான் ஹீரோ தம்பி சாரி, ப்ரொடியூசர் வரல. அண்ட் படத்தோட கோ ப்ரொடியூசர் மிஸ்ஸஸ் மலர்விழி முருகானந்தம் அண்ட் மிஸ்டர் முருகானந்தம் அவங்கள மேடை கிடைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, என்னுடைய தெய்வங்கள் தாய் தந்தை. Thank you.